ஹாய், நான் உங்கள் மிஸ் சித்ராகண்ணன் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கேன்? நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரௌன் கொண்டக்கடலை, ப்ரௌன் சென்னா, அதை வச்சு ஒரு டிக்கா அப்படின்ற ஒரு ஐட்டம் சொல்லி தரலான் இருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல் நாளே ஊற வச்சு நல்லா வேக வச்சு நல்லா அலம்பிட்டு ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை எப்படி வேகணும் அப்படின்னா, நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா மித்துன்னு வெந்திருக்கணும். அப்போ தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். நல்லா வெந்திருக்கணும். இதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பைண்டிங்காக வேணும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற அந்த ஜலம் வந்து நம்ம சூப்பு மாரி சாப்பிடலாம், ஆனால் நிறையா போட்டுட்டோம்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம ஆள்காட்டி விரல் அதில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு சென்னாக்கு மேலே நம்ம ஜலம் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும், அதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டானாலும் நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம், கீழே கொட்டிடலாம். உடம்புக்கு நல்லது சூப்பாக குடித்தா, முடியலன்னா கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு பேஸுக்கு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும், அதுக்கப்புறம்தான் இதை வந்து நம்ம நல்லா அரைக்கணும். நல்லா அரைக்கணும். அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசித்தது, அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். கொண்டக்கடலை எப்படி நல்லா வேக வைக்கணும் அப்படிங்கிறதையும் உருளைக்கிழங்கையும் காமிச்சேன். அது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்கணும்னு சொன்னேன். நல்லா ஆறித்து இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி வந்து சொட்டு தான் விடணும், ஏன்னா ஓடாது மிக்சி அப்படிங்கிறதுனால. சொட்டு சொட்டாக விட்டு இந்த பாருங்கள், ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா நமக்கு பவுல்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவுலில் போடுறேன் பாருங்கள். நல்லா மசிஞ்சிட்டு அதே நேரத்தில் வந்து நல்லா இந்தமாரி கெட்டியாகவும் அரைக்கணும். கொஞ்சம் கலரி கொடுத்து நீங்கள் வந்து அரைச்சி எல்லாம் மசிஞ்சு சொட்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விடாமல் அரையாது, அதனால் சொட்டு தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வடைக்கு மாவுக்கு எப்படி நம்ம தண்ணி விடுவோம் அதேமாரி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து இதுமாரி நல்லா அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு சொல்லியிருந்தேன், மசித்த உருளைக்கிழங்கு, அதையும் மசித்து இதில் போடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ட்ரை பொடியெல்லாம் போட்டுடுறேன். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அப்புறமா பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து அதை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இது வந்து தனியா பொடி வந்து நான் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன். இதால் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன், போகிறோம் கரெக்டாக இருக்கும். தனியா பொடி அதேமாரி இதேமாரி குட்டி ஸ்பூன் ஜீரகப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் போடுறோம். அப்புறம் வந்து காரம் வேணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் பிராண்டோட காஷ்மீர் சில்லி கிடையாது, நார்மல் சில்லி. மோர் பிராண்டில் மோர் அந்த கடையில் வாங்கினது. மிளகா சூப்பராக இருந்தது, மிளகாயும் இந்த கலரில் இருந்தது. அரைச்சப்புறம் பார்த்திங்கன்னா இதே கலர் வந்திருக்கு. இது காஷ்மீர் சில்லி கிடையாது, நார்மல் மிளகா பொடி. இது வந்து காரம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உங்களுக்கு போடுறேன். இந்த அளவுக்கு 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா உங்களுக்கு காரம் வேணும், லைட்டாக நம்ம அதை பண்ணி சாப்பிடும்போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கை இந்தமாரி நல்லா மசித்து, ஸ்மாஷரில் மசித்தாலும் சரி, இல்லை நல்லா நம்ம வந்து கையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வெந்துடுத்து பார்த்திங்களா. வெந்தோடனே பாருங்கள், அப்படியே விரலால் அமுத்தினாலே உங்களுக்கு நல்லது பாருங்கள். அப்படியே சும்மா அப்படியே மசமசன் ஆகிடும். இதெல்லாம் நல்லா வெந்துடுத்து வேகாத வேகலைனா தான் நம்ம கொஞ்சம் திருவணும், அது பண்ணணும் இது பண்ணணும், இதில் வந்து அப்படியெல்லாம் தேவையில்லை. இந்தமாரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்பூனை எடுத்துட்டு நம்ம கையால் பிசையும் போது தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு பதம் கிடைக்கும். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து இதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதை வந்து கீல தான் இதை பண்ணணும், பண்ணினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது,
இதுக்கு வந்து இன்னொன்று இதில் சேர்க்கலாம். என்ன சேர்க்கலான்னா, உருளைக்கிழங்கு வேண்டாம் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற வந்து அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நல்லா மசிச்சு கொஞ்சம் வெந்நீரில் போட்டு வெந்நீர் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அதை வந்து நல்லா பிசைஞ்சு இந்த நம்ம இந்த சென்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உரு தெரியாமல் நல்லா மசிஞ்செடுத்து இந்தமாரி நம்ம பண்ணிச்சோம். தண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பாருங்க உங்களுக்கு பால்ஸ் பிடிக்க இந்தமாரி வரணும் இல்லையா, பண்ணால் தானே நம்ம வந்து டிக்கா பண்ண முடியும். தண்ணியாக போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த அளவுக்கு தான் நம்ம ஜலம் விட்டு அரைச்சி பொடியெல்லாம் போட்டு கலக்கணும். இப்போ வந்து நான் வந்து இதை எப்படி தட்டி போடுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து இந்தமாரி பால்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து வடை மாரி தட்டக்கூடாது. டிக்கா அப்படின்னா வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த இது இருக்கணும், திக்னஸ் இருக்கணும். ஒரு 1/4 இன்ச் பக்கம் வந்து நம்ம கபாபெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைஸ் வந்து நமக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்படி இப்படி வந்து வச்சுருக்கோம். நல்லா மேலே வந்து ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன்லேயும் உள்ளே வந்து நல்லா மெத்துன்னு இருக்கும். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் சாப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கொத்தமல்லி கிடைக்க மாட்டேங்கிறது. இப்போது அப்படியே கிடைச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. வந்து கீ வந்து ஆயிலும் போடலாம் கீயும் போடலாம். கீ போட்டோம்னா வந்து ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நான் வந்து கீ போடுறேன். உங்களுக்கு கீ வேண்டாம் டயட் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, கடல் எண்ணெயாக இருந்தாலும் சரி நார்மல் ரீஃபண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். ஆனால் வந்து இது ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாகணும். நீங்கள் போட்ட உடனே அதை வந்து இது பண்ணிங்கன்னா உதிர்ந்து போயிடும். அதனால் வந்து நல்லா வந்து டைம் கொடுக்கணும். அதுக்கு அடியில் ரோஸ்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம திருப்பி போடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அது அந்த அளவுக்கு வரட்டும்.